வணக்கம். திமுகவை சுளுக்கெடுத்த கைலாச அதிபர் நம்ம நித்தியானந்த சாமியார். அதாவது இப்ப அவர் கைலாசாவுக்கு அதிபரா இருக்கிறார். அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். என்னன்னு கேட்டா, தமிழ்நாட்டுல இந்த சென்னை இப்படி பல இந்த வெள்ள பிரச்சனைகள் இது விஷயமா அவர் நிறைய பேசியிருக்கிறார். ஒவ்வொரு முதலமைச்சர்களும் அந்த என்ன பண்ணுவாங்க என்ன அதுங்கிறது, இந்த உணவுப் பொருட்கள் உணவுகள்லாம் கொண்டு போய் கொடுக்கறது, பாதி கொஞ்சம் பேர் கிடைக்கும் கொஞ்சம் பேர் கிடைக்காது, இது விஷயமா நித்யானந்த சாமியார் வந்து நான் அவர் அருமையான ஒரு அறிக்கை இன்னைக்கு கொடுத்துருக்கிறார். உண்மைதான். ஏன்னா அவர் இன்னைக்கு நம்ம நாட்டுக்குள்ள இங்கே இல்லைனாலும் எங்கேயோ இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மேலே அந்த நித்யானந்த சாமியாருக்கு ஒரு தனி ஒரு பற்று இருக்கு. அந்த பற்றுன்னு காரணம் அவர் சொல்றார், தமிழ்நாட்டுக்குள்ள இவங்க தான் எல்லாத்தையும் குளத்தை குளம் குட்டை இந்த ஏரி அப்புறம் வாய்க்கால் இந்த தடுப்பணை எல்லாத்தையும் வெட்டி முக்கித்தானே சைட்டு போட்டு வித்துருக்கானுங்க. இந்த கட்சிக்காரங்களாம் இதை தானே பண்ணியிருக்காங்க. பிறகு தண்ணி எங்கேருந்து போகும்? 3000 கனஅடி தண்ணி போகிற அளவுக்கு ஒரு வாய்க்கால் இருக்குன்னா திடீர்னு மழை வந்து 10000 கனஅடி தண்ணி வெளியே போகிற மாதிரி தான் எங்கே போகும்? அப்புறம் மீதி இருக்கிற 7000 கனஅடி ஊருக்குள்ளே தான் வரும். ஊருக்குள்ளே இருக்கிறவங்க தண்ணிக்குள்ளே முகிச்சு ஆக வேண்டியதுதான். இன்னைக்கெல்லாம் நிறையா ராணிப்பேட்டை அங்கே இங்கேன்னு என்னென்னமோ நடக்குது. நிறைய நீச்சு அங்கெல்லாம் ஒரு ஏரியாவில் ஒரு 8 பேர் செத்துருக்காங்க, ராணிப்பேட்டை பக்கத்துலேயே திருப்பத்தூர்லேயே எங்கேயோ ஒரு இடத்துல. இவ்வளோ மோசமான அளவுக்கு எல்லா பக்கமும் இவங்க வாய்க்காலெல்லாம் வெட்டி இந்த வந்த 6 மாதத்துக்குள்ளே எல்லாத்தையும் சைடு போட்டு விட்டுவிட்டானோ என்ன அளவு தெரியல. போன ஆட்சி இருக்கும்போது கூட கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது. இப்போ அப்போனாச்சில கொஞ்சம் சென்னைக்குள்ள தான் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. ஆனா கைலாச அதிபர் அது அருமையான ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார். இப்போ இவங்க வந்து 6 மாசத்துக்குள்ள தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் இந்த வாய்க்காலெல்லாம் மூடி வித்துட்டாங்களோ என்னமோ தெரியல. எல்லா ஊருக்குலயும் தண்ணி போகுது. மழை சாதாரணமா வருஷ வருஷம் பெய்யக்கூடிய அளவுக்கு தான் பெய்யுது. அதுக்கு மேல எல்லாம் ஒன்றும் அதிகமா பெய்யல. ஆனா கைலாச அதிபர் இவங்களுக்கு நல்ல ஒரு கண்டனத்தை பண்ணியிருக்கிறார். நித்யானந்தா நம்ம நித்யானந்தா சாமியார் இன்னைக்கு எல்லாருக்கும் இந்த கார்த்திகை தீப வாழ்த்து. இந்த நாள் அந்த கைலாச அதிபர் நம்ம நாட்டை வாழ்த்திருக்காரு. வாழ்த்திட்டு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வாழ்த்துன்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கத்துக்கு ஒரு கண்டனமும் சொல்லியிருக்காரு. நன்றி.